சிம்மராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கவா ஒரு சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். ஏதேனும் ஒரு கடை வச்சுன்னு இருக்கோம், ஏதேனும் பண்ணுறவா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஒரு நபர் வராங்க போகிறாங்கன்னா கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருளை வாங்குறது, அந்த பொருள் காணலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருந்துருக்கும். வண்டி வாகனங்களை சரியாக பூட்ட வேண்டும், சரியாக உள்ளே எடுத்து நிறுத்த வேண்டும். டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருக்காங்க, சாவி இருந்தால் அதை கவனமாக வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லைனா வெளியில் போகும்போது காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறதாகவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளை சற்று கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் நமக்கு ஒரு பெரிய பாடங்கள் தானே. அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. இன்றைக்கி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு புதிய தொழில்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்புகள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவா போய் சாதிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் எடுத்து காரியங்கள் சாதிப்பீள். புதிய காரியங்கள்லாம் ஓரிரு நாள் கழித்து அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு சம்பந்தமான தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போய் நன்மைகள் பெறுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் ஏதான ஆறுதல் சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய திருப்தியாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.